77 சுகதுக்கே சுகதுக்க இச்சா லாபாதி தியக்தே காலே பிரதீக்ஷியமானே க்ஷணார்த்தமபி வியர்த்தம் நேயம் நேயம். என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுகம் துக்கம் சொல்கிறோம், அதில் துக்கமும் துக்கம் தான் எல்லாருக்கும் புரியும். ஆசை லாபம் முதலியவற்றை நீங்கிய காலத்தில், நல்ல கால அப்படின்னு நல்ல காலத்தில் பிரதீட்சமானே, அதை எதிர்பார்த்துட்டே, அந்த மாதிரி ஒரு நல்ல காலத்தை எதிர்பார்த்துட்டே, க்ஷணார்த்தம் அப்பி இப்பொழுதில் ஒரு அரக்ஷணம் கூட வெத்தம் வீணாகாமல் நநேயம் போக்கத்தக்கது அன்று அப்படின்னு போகக்கூடாதுன்னு அர்த்தம் அவ்வளோதான். அதுக்கு அந்த நநேயத்தை போட்டு சூத்திரத்தை ஏதோ ஃபில்லப் பண்ணியிருக்கார். உலக கவலைகளை நீங்கி இறைவனை நிம்மதியாக வழிபட நல்ல காலத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கணும். அலை ஓய்ந்த பின்னாடி சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணலாம்னா முடியுமா? சமுத்திரே சாந்த கல்லோலே சாத்து மிச்சத்தி துர்மதி. அலை ஓய்ஞ்சு ஸ்நானம் பண்ணணும்னு நினைக்கிறோம், துர்மதியான். காலம் சுகம் துக்கம் ஆசை லாபம் முதலே நீங்கி காலம் உத்தம பக்தனுக்கு காணப்படுவதால் அவனுக்கு உலக கடமைகள் எதுவும் மின்மையால் அப்படி கிடைத்த அவகாசத்தில் அரக்கணத்தில் கூட ஒரு க்ஷணம் அப்படிங்கிறோம், அரக்ஷணம் அரக்ஷணத்தை கூட அவன் வீணாக்காமல் நல்ல வகையில் செலவிட வேண்டும் அப்படின்னு இந்த சூத்திரம் சொல்கிறது அப்படின்னு வியாக்கியானம். அஹிம்சா சக்தி சௌச்சம் தயா ஆஸ்திகவாதி ஆஸ்திக்யாதி சாரித்யாணி பரிபாலனியானி அப்படின்னார். என்னத்தோம் அப்படின்னா, அஹிம்சை சத்தியம் சத்தியமாக இருக்கிறது, சௌச்சம் சுத்தம், தயா தயை, ஆஸ்திக்யம் குரு தெய்வம் சாஸ்திரம் ஆகியவற்றில் ஆழ்ந்த நம்பிக்கை ஆதி முதலிய சாரித்ரியாணி நல்ல நடத்தைகள், சரித்திரம் சாரித்திரம்னா நல்ல நல்ல நடத்தை கான்டக்ட், பரிபாவனா பரிபாவனியானி பரிவுடன் பின்பற்றி பாதுகாக்கத்தக்கவையாக இருக்கிறது அப்படின்னார். அதனால் அகிம்சையாகவும் இருக்கணும், இந்த ஒரு லட்சணங்கள்லாம் இதெல்லாம் ஒரு குவாலிட்டிஸ் வேணும்ன்றார்.